அன்னை வணக்கங்களை கூறி அருமையான ஒரு படமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது இந்த ட்ரைலர்லயே தெரியுது. உயரமா இருக்காரு, சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கான் மனுஷன், படம் பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நல்லா இருக்கு. உயரமா இருந்து இப்ப இப்படிதான் ஒருத்தர் இருந்தாரு. அற்புதமான கலைஞனாக வருவாய் அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ப்ரொடியூசர் எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு எல்லாரோடையும் கொஞ்சம், அதாவது அவர்களும் படம் எடுக்க வேண்டும் நாமும் நடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். அந்த டைரக்டர்ஸுக்கு மரியாதை கொடுத்து அதில் நீ செய்வேன்னு தெரியுது. என் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கும் போது கூட இப்படி காலை தொட்டு கும்பிட்டேன் அப்போ வேணும்னு நினச்சேன். இதெல்லாம் வந்து காலை தொடுறதுன்றது தப்பு முதல்ல, ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், அப்புறம்தான் அந்த கால் ரொம்ப தூரமாக தெரியும். அதனால நான் இந்த தம்பியை பற்றி தான் பேசுறதுக்காக சொல்கிறேன். அருமையான ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹைட்டு ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஹைட்டு கிடையாது. ஹைட்டு இருந்தால் மைண்டு கிடையாது. உனக்கு ஹைட்டு இருக்குது, மைண்டும் இருக்க வேண்டும். நீ பாட்டுக்கு ஏதாவது தொகுதியில் போய் நின்றுட்டு அதெல்லாம் ஒன்று அழைச்சிடும். உன் பொழப்பு என்ன நடிக்கிறது? தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். அது மாதிரி ஒருத்தன் கேட்டான், நீ பார்த்துக்க. அவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு குட்டி தீயும் போட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சு ரெண்டு இடம். அதனால நான் உனக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், நீ ஒரு சிறந்த கலைஞனாக வரும், ஏன்னா அற்புதமாக டான்ஸ் ஆடுற, ஃபைட் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் சாக்க மூக்கில் மூஞ்சை கட்டினதுனால நீ தான் பண்ணியான்னு தெரியல, எனக்கு எந்த இடத்துல பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஆனால் எவ்ரி திங் இஸ் வெரி குட். அதுலேயும் நான் இப்போ மியூசிக் டைரக்டர் கூட முதல்ல சொன்னேன், மேலே வரும்போதே கிரிஷ் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல்கள்லாம் பாடி, அதாவது இசை அமைத்திருக்கிறார், அற்புதமாக இசை அமைத்திருக்கிறார். அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்புறமா நார்வேயில் போய் தான் மியூசிக் டியூன் போடுவேன்னு சொல்லாதீங்க, அமெரிக்காவில் போனால் தான் டியூன் வரும்னு சொல்லாதீங்க. நீங்கள் போடுறது தப்பட்டையில் பாட்டு, அப்போ தப்பட்டை அடிக்கிற இடம் எது மாதிரி எதிரே அந்த பக்கம் அங்கே போய் வாசிங்க, கற்றுக்குங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நாங்களாம் நொந்து கிடக்கிறோம். நான்லாம் வந்து அஞ்சு படம் எடுத்துவேன், அதுக்கப்புறம் படம் எடுக்க பயமாக இருக்கு. ஆனால் படம் எடுக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா அப்புறமா கொஞ்சம் கடன் ஆகிட்டேன். அதான் நான் முதலே சொல்லியிருக்கேனே, இந்த கடன் கொடுத்தவங்க பூரா முன்னாடி உட்காந்துருந்தாங்க என் வீட்டில், எனக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமே கிடையாது. அப்போ கூட கடன் வாங்கிடலாமான்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிறாங்க இவனுங்க, அவருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஏன்னா கடன் வரணும் இல்லை திருப்பி, அதுக்காக சொல். அதனால் அதெல்லாம் இப்போ வந்து பயமாக இருக்குது படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா மிந்தி வந்து நீ தெரிஞ்சுக்க, உனக்கு சொல்கிறேன், ஹீரோக்கு சொல்கிறேன், இன்ட்ரவலோடு இப்போ புது ஹீரோ வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு படம் இன்ட்ரவல் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு புது ஹீரோ ரெடி ஆகிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் நீ ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக தெரியுற, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான முகமாக இருக்கிற, அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். நீ வந்து பிரமாதமாக இருக்கணும், நீ வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க. இந்த சும்மா இந்த சிக்ஸ் பேக்ஸு எயிட் பேக்ஸு அதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கை கொடுக்காது, நடிக்க கற்றுக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்கணும் நடிப்பேன், முகத்தில் இருக்கிறது தான் நடிப்பு. அதே மாதிரி கதாநாயகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த மாதிரி கேட்ட வேலையிலே இருந்ததா, எந்த ஊருமா நீன்னு கேட்டேன். இல்லை சார், நான் மெட்ராஸில் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், நல்ல தமிழில் பேசுது, நாக்பூர் சேர்ந்தவர், அவர் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குது, அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதே மாதிரி இப்போ இதில் இந்த பாட்டு இப்போ ஆர்ட் ஆகட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், போட்டி ஆகட்டும், அப்புறம் டான்ஸ் அசோசியேஷன் போட்டிருக்காங்க, ஸ்டில்ஸு
பிஆர் அஃப்கோர்ஸ் டிசைன்ஸ் எல்லாருமே. இதில் வந்து டைரக்டர் வந்து ஹரிக்கு ஒரு தனி சல்யூட் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக நான் டைரக்டருக்கு தனி சல்யூட்னு சொல்கிறேன்னா, அந்த எடுத்துக்கொண்ட கரு முதல்ல பேர் சொன்னாங்களே அண்ணன் கருணாநிதினு ஒருத்தர் ப்ரொடியூசர் சொன்னாங்க. நீ கூடம்மா அது சும்மா வந்து வில்லன் கதானே கருணாநிதினு சொல்லிட்டு இருக்காதம்மா. பாவம்மா ஏன்மா நம்ம வந்ததுனால நீ கூப்பிடுற மாதிரி இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அவரெல்லாம் அப்படி சொல்லாது பாவம், அதெல்லாம் நல்ல ஆத்மா கலந்து போச்சு. இப்போ இருக்கிறது தான் உயிர் வந்து டைரக்டர் ஹரி என்ன நான் பாராட்டேன்னா, இந்த குப்பை பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியுமா, பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பட் நான்லாம் வந்து அந்த பக்கமெல்லாம் எலெக்ஷன் மீட்டிங்லாம் போவேன், எங்கே பார் குப்பையாக கொட்டியிருப்பாங்க. அந்த கேரளா பார்டரு எங்கேருந்து வந்து கொட்டுறாங்கன்னா கொச்சின்லேருந்து வந்து கொட்டுறாங்க. கொச்சின்லேருந்து அந்த பக்கம் பக்கத்தில் போனாலும் பரவாயில்ல, கொச்சின்லேருந்து வேலை மெனக்கெட்டுக்கு இங்கே வந்து பாலக்காடு தாண்டி கொட்டுறான். அதுக்காக சொல்கிறேன், தேனி பக்கமெல்லாம் போனீங்கன்னா அந்த இதில் பயங்கரமாக இருக்கும், கம்பம்லாம் தாண்டினவுன கூடலூர் பக்கமெல்லாம் இப்படி தான் குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க. இதை கருவாக எடுத்தாரு பாருங்க, அதில் தான் நான் ஹரியை பாராட்டுகிறேன். அந்த டைரக்டில் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் சீக்கிரமாக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு தேதி சொன்னாங்களாம். அது நடந்து முடிஞ்சால் உங்களை மாதிரி சின்ன பணங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது நடக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் படங்கள்லாம் வெளியே வரணும். இப்போல்லாம் ஒன்றுமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன படமாக எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு ஓடனா போதும் கலெக்ஷன் ஆகிடுது. ஏன்னா 300 தேட்டர் 200 தேட்டருன்னு பண்ணுறாங்க. பெரிய பெரிய படங்கள்லாம் அவரெல்லாம் ஒரு பெரிய உதாரணம், சின்ன படம் எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சரி, பரிகடுங்க அந்த பெருமாள் படத்தை பற்றி பேசாதவங்க கிடையாது, எங்கே எடுத்தாலும் உதாரணம் அவர் படம் தான். நான் கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், 2 மாதம் லெனினுக்கு ஃபோன் போட்டேன். இல்லை லெனின், நம்ம ஒரு படம் பண்ணலான்னு ஒருத்தர் சொன்னார். அந்த கதை கேட்ட உடனே இவர் லெனின் தான் கரெக்டாக இருப்பார் இந்த படத்துக்குன்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், அவன் லெனின் ஒன்று கொஞ்சம் எட்டி போய் நிற்கிறான், அது எதுக்குன்னு தெரியல எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், நானும் அவர் தான் டைரக்டர், அதோடு விட்டு நான் பேசிட்டேன் அவர்கிட்டன்னு சொன்னேன். அதனால் டெஃபினட்டாக லெனின் போன்றவர்கள்லாம் நல்ல நல்ல படங்களை எடுக்கிறார்கள், சப்ஜெக்ட் உள்ளது படங்களை எடுக்கிறார். அவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா, ஃபுல் படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா இந்த குப்பை கொட்டுறது பெரிய விஷயம். அதில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளா எல்லாருமையோட சாவடிப்பீங்க, சாவடிக்கிறது பூரா மக்களே தானே ஒழிய அரசியல்வாதிகள் அல்ல. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த இடத்துல தட்டி கேட்கணும் எந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடாதுன்னு தெரிய மாட்டேது. உங்களை நிறைய கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் வந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த 5 பேர் நிற்கிறானுங்க பஸ் ஸ்டாப்பில், 5 பேரும் செல்ஃபோன் தனித்தனியாக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பஸ்ஸு போயிடுது, ஏ பஸ்ஸு போயிடுச்சு சுட்டு ஓடுறான், ஏண்டா ஓடுற இதெல்லாம். நாங்களாம் பஸ் ஏறணும், மிஸ் பண்ணதே இல்லை பஸ்ஸை. இப்போ அவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம், ஓ வாட்ஸ்அப்லலாம் வந்தால் பாப்புலர் ஆகிடும், ஆகவே முடியும். அவன் பார்த்துட்டு பொழுதுபோக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கான், அடுத்த செய்திக்கு போயிடுறான். நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க தயவுசெய்து, அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். என்னமோ சொல்கிறாங்க, இந்த ட்ரெய்லரு அது இது என்னமோ அதை போடுறோம் இதை போடுறோம்னு. உங்களுக்கு முதல் ஷோலேருந்தே உள்ளேருந்தே அவன் சொல்கிறான் மெசேஜ், மச்சான் மச்சான் ஓ அப்படின்னு அவன் ஊன்னு போட்டானா வெளியே க்ளோஸ் நம்ம. அதனால தான் நான் சொல்கிறேன், தியேட்டருக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். நம்ம அந்த சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போதோ இல்லை எலெக்ஷன்லாம் நடக்கும்போது, என் ஜெனரல் பாடி நடக்கும்போது கூட சரி, எல்லோரும் செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு வரணும்னு போட்டிருக்கோம் ரூல்ஸ். அது மாதிரி தியேட்டருக்காரங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டு செல்லெல்லாம் வெளியே வை, வெளியே வச்சுட்டு உள்ளே வான்னு சொல்லணும். வச்சா ஒரு 3 ஷோ நல்லா போகும், அது கூட 3 ஷோ தான் இவன் வெளியே கொண்டு கெடுத்துருவானே. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ ரத்தத்துக்கு நீ படித்து இந்த படத்தை எடுத்துப்பீங்கன்றது எனக்கு தெரிகிறது, புரிகிறது. சப்ஜெக்ட் இஸ் எ வெரி குட் சப்ஜெக்ட், வீட்டில் சொல்லும் போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இந்த மாதிரி தாட்ஃபுல் பிக்சர்ஸ் எடுக்கணும். எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறேன் நான், இது எதுக்கோ போராடுறோம், 3 கோடி 4 கோடி கையெழுத்தெல்லாம் வாங்குகிறோம், இந்த குப்பையை கொட்டக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்க வேண்டியது தானே, எவ்வளோ பெரிய விஷயம் அது, நல்லதாச்சே. அந்த குப்பையை எடுத்துகிட்டு அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த இடமெல்லாம்,
அஃப்கோர்ஸ் நம்ம டைரக்டர் ஹரிக்கு அப்புறமா சப்ஜெக்ட் கிடைக்காது, அது வேற. இருந்தாலும் 1008 சப்ஜெக்ட் இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நம்ம டோன்ட் வேஸ்ட் டைம். நீங்கள் எல்லாமே அரசியல்வாதிகள்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த அரசியல்வாதி நான் தனியாக பிறந்து வளர்க்குறேன், வளர்ந்து வரேன், நம்ம தான் வளர்க்குறோம். அதுக்காச்சும் நீங்கள் தயவு செய்து யார் எங்களுக்கு இந்த தெருவை சுத்தமாக வச்சுக்கணும் அவங்களும் ஓட்டு போடுவோம்னு சொல்லி பாருங்கள். எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க, அந்தந்த தெருவில் எல்லோரும் சொல்லணும். எதுக்கு சொல்கிறேன்னா, தெருவுலாம் வந்து இப்போ சொன்னோம்னா உடனே அதிமுக ஆட்சியில் மோசம் அதல்ல, இதெல்லாம் வந்து 50 வருஷமாக இப்படி தான் இருக்குது. குப்பை கொட்டுறது 50 வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி குப்பை கொட்டலைன்னா, அப்போ பாப்புலேஷன் குறைவு, குப்பைகள் குறைவு, இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. சும்மா உடனே அதிமுக ஆட்சியில் தான் குப்பை கொட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே முன்னாடி இருந்த ஆட்சியிலேருந்து தொண்டு தொட்டுக்கு குப்பை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு ஒரு குப்பை மேடாக ஆவதற்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, நெருங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்காக சொல்லிக்கொள்கிறேன். பேசுகிற நல்ல படம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி பிரமாதமாக ஓடுங்க. இந்த எல்லாம் தைரியம் அரசியல்வாதி ஒன்றும் தனியாக பொருள், சும்மா நினச்சிக்க அரசியல்வாதி அரசியல்வாதி அரசியல்வாதி. அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இந்த கட்சி மாறினார் ராதா ரவி, அவர் பிஜேபியில் நல்லா சம்பாதிச்சிட்டார், பணம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் போய் பிஜேபி போய் சொல்லாமல் பணம் தருவாங்க, அது நான் சொல்கிறேன். அவங்ககிட்டயே சொல்கிறேன், பணம் தர கட்டியாது, அது வெறும் தேங்காய் மொழி கச்சேரி தான். அவங்களுக்கு என்ன வேணும்னா இந்தியாவை காப்பாற்றணும், அவ்வளோதான். அதனால் அப்படின்னா வந்து பணம் வாங்கி எல்லாருமே வசதியெல்லாம் இல்லை, எல்லோரும் சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க பணக்காரர்களாக மாறி மல்டி மில்லியனர்ஸாக இருந்தவங்க. யாராக இருந்தாலும் சரி, அலெக்சாண்டர் கையை தொங்க போட்டு போன மாதிரி தான் போகணும். யாராக இருந்தாலும் சரி, 75 நாள் அம்மா இருந்தது யாருக்காவது தெரியுமா? அம்மாவுக்கே தெரியாது. 75 நாள் எங்கே இருந்தோம்னே தெரியாது. பாவம், அவங்களாம் ஒரு பெரிய உதாரணம் நமக்கு. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு அலையவே கூடாது. பணம் நம்ம உருவாக்குறது, நமக்கு அதை அலையக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து உழைக்க பாருங்கள், வெற்றி வரும். சினிமா வந்து என்ன தெரியுமா, த வெலாசிட்டி ஆஃப் சினிமா. எப்பயுமே எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறோம் சினிமாலன்றதான் மரியாதை. நீ வந்து குறுகிய காலத்தை சம்பாரிச்சு அப்படி போயிட்டோம்னா மறந்துடுவாங்க. சினிமாக்காரன் மட்டும் காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டு வேற ஆளை போட்டுருவாங்க. உனக்கு சொல்றேன் இப்பவே என்று சொல்லி என்னுடைய இந்த படம் பிரமாதமா ரொம்ப ஓடணும் அப்படின்னு ஏன் வாழ்த்துலன்னு சொல்லிடாதீங்க. யார் வாழ்த்தியும் ஓட போறதில்லை, மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்க கை தட்டணும். அதுதான் இந்த மேடையில் நின்று நான் இந்த படம் இப்படி இருக்கும், நீங்கள் வாழ்க, கேமராமேன் வாழ்க, மியூசிக் டைரக்டர் வாழ்கன்னு சொல்லக்கூடாது. அவர்களையெல்லாம் நாம் வாழ வைக்க வேண்டும். யாருமே வாழ வைக்கிறதில்ல, வெறும் வாழ்த்து தான் சொல்கிறாங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகும், என்னுடைய தந்தை நடிகர்கள் எம்ஆர் ராதா அவர்களுடைய சார்பாகும், தயார் தனலட்சுமி.